ஞானம் அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வழிமுறையை கூறவும். இப்ப இதுல என்ன தெரிஞ்சுன்னா வழியே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பழையபடி ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து அந்த வழி வந்து போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா அப்படி நம்ம ஒண்ணு இருக்குங்கிட்டே நம்ம நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். சைக்கலாஜிக்கலா நமக்கு வந்து எதையோ ஒண்ணு அடையணும் ஞான நிலைன்னு சொன்னா விசேஷமான அனுபவம் விசேஷமான எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அது தவறான முடிவு தான். அது எங்க வேணாலும் கொண்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கு அடையிறதுன்னு சொல்லி ஒரு எண்டே கிடையாது. நம்ம எது நம்ம அடையணுமே ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது வந்துட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் வந்துட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் அது எண்ட்லெஸ் கேம் ஆகிட்டே இருக்கும். நம்ம சைக்கலாஜிக்கலா நமக்கு அடையிறது அங்கே ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது அந்த மைண்ட் வந்து லிபரேட்டட் மைண்டா மாறும். நீங்க அடையணும்னு நினைக்க நினைக்க அது ஸ்ட்ரகிளிங் மைண்டாவே இருந்துச்சு. இது போராடிட்டே தான் இருக்கு. இப்ப ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. ஆறு ஓடிட்டு இருக்கும் பொழுது நம்ம அந்த ஆற்றுக்கு குறுக்க நம்ம கையை விட்டு நில்லுன்னு சொன்னாலும் சரி ஓடுன்னு சொன்னாலும் சரி நீங்க ஆத்துக்குள்ள கையை விட்டவுடனே என்ன ஆயிருக்குன்னா கையை சுத்தி தண்ணி சுழல ஆரம்பிச்சு. இந்த வேலையை தான் நம்ம முயற்சி மூலமா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சைக்கலாஜிக்கலா நமக்கு அடையிறது எதுவுமே கிடையாது. சைக்கலாஜிக்கலா நீங்க ஏதாவது அடையிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க முயற்சி பண்ணலாம். அடையிறதுக்கு அங்க எதுவுமே இல்லைங்கிற போது என்ன முயற்சி நம்ம பண்ணி இருக்கு? நம்ம அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை முயற்சி பண்றதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது தான் இது சைக்கலாஜிக்கலா. அதுக்காக பிசிக்கலா நம்ம எடுத்துடக்கூடாது. நம்ம உணர்வு ரீதியா உணர்ச்சி ரீதியா நம்ம அடையிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் நம்ம ஞானம்னு சொல்லணும். இதை வந்து நம்ம வந்து நம்ம நம்ம அறிவுபூர்வமாக தான் கண்டுபிடிச்சோம். நம்ம அறிவு வந்து நம்ம விளங்கிக்கிறோம். நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத விளங்கிக்கிறது தான் ஞானம். நீங்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நான் யாருன்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னா இப்ப நான் இருக்கிறேங்கிற உணர்வு நமக்கு எப்ப ஏற்படுது? நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி நம்ம வந்து மனசு ஒருமைப்பட்டு நம்ம ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட் ஒரு சமாதி நிலை இல்ல ஏதோ நிலைக்கு போயிட்டோம்னு சொன்னாலும் நம்ம இருக்கிறது தெரியாது. அப்ப எங்க நம்ம இருக்கிறது தெரியுதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய தாட் சிந்தனை நினைவு எங்க இருக்குதோ அங்கதான் நம்ம இருக்கிறது தெரியும். அப்ப நினைவு இருந்தா தான் நான்கிற உணர்வே இருக்கு. இந்த நினைவு இல்லைங்கன்னா நான்கிற உணர்வே கிடையாது. தாட் இருந்தா இந்த நான் இருக்கு. தாட் இல்லைன்னா நானே கிடையாது. நல்லா தூங்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னா இந்த நான்கிற உணர்வு இல்லாம போயிடும். இப்ப அதே நேரத்துல தூங்கும் போது நம்ம கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க. கனவு வரும்பொழுதும் நான் இருக்கும். கனவுல நம்ம நான் இருக்கிற மாதிரி நம்ம என்னதோ காரியங்கள்லாம் பண்ற மாதிரி. காரணம் என்னன்னு சொன்னா கனவுங்கிறதே ஒரு தாட்டு தான். நம்ம தூங்கும் போது ஏற்படக்கூடிய தாட்டுக்கு பேரு கனவு. நம்ம விழிச்சிருக்கும் போது ஏற்படக்கூடிய தாட்டுக்கு பேரு நினைவுன்னு சொல்லணும். நினைவும் கனவுக்கும் வித்தியாசமே கிடையாது. தூங்கும் போது ஏற்படக்கூடிய தாட்டுக்கு பேர் தான் கனவுன்னு சொல்லணும். அப்ப அங்க அந்த கனவுலயுமே வந்து இந்த நான்கிற உணர்வு இருந்துட்டே தான். அப்ப தாட் இருந்தாதான் அந்த நான்கிற உணர்வே இருக்கும். ஆனா தாட்டுங்கிறது என்ன? ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு புதுசா தான் வரும். அது பழசு பழைய தாட்டுன்னு சொல்லி ஒரு தாட்டை வந்து ஸ்டில் அப்படியே நிக்கிறது எல்லாம் கிடையாது. வினாடிக்கு வினாடி புது தாட்டு தான். இப்ப அதே மாதிரி என்னன்னா எதுல எந்த தாட்டை வந்து புதுசு புதுசா வருதோ புதுசு புதுசா வரக்கூடிய தாட்ல இருந்து வரக்கூடிய நான்கிறதும் புதுசு புதுசா தான் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணியா நம்மளுடைய மெமரி மூலமா ஒரு லிங்க் கொடுத்துறோம். அதுவும் இது ஒண்ணுன்னு சொல்லி நினைச்சிடும். ஏற்கனவே இருந்த நானும் இப்ப வர்ற நானு என்ன வர்ற நானும் எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லி நாம ஒரு தாட் மூலமா ஒரு லிங்க் ஆர்டிஃபிஷியல் லிங்க் கொடுத்துறோம். அதனால ஒரு கண்டினியூஸா ஒரு நான் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். உண்மையிலேயே கண்டினியூஸா இந்த ஒரு நான் கிடையாது. நம்ம தாட் வந்து எப்படி கண்டினியூஸா இல்லையோ அதே மாதிரி கண்டினியூஸா ஒரு நானே கிடையாது. ஒரு ஒரு தாட் வந்து ஸ்டில் அப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நான் இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி நமக்காக அதுக்காக உடல் இருக்குது கான்சியஸ்னஸ் எல்லாம் இருக்குது. ஆனா இருந்தாலும் நம்முடைய ஒரு குவாலிட்டி நம்ம வந்து நம்மளை நான் சொல்லி புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்றதெல்லாம் வந்து நம்முடைய தாட் தான் நம்முடைய நம்மளை வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கும். அந்த தாட்டுங்கிறது வினாடி வினாடி புதுசா தான். இப்ப இதனால நம்ம வந்து உண்மையிலேயே நான் சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. இருக்குது ஆனா அது வந்து வந்து மறைஞ்சு மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு கணந்தோறும் புத்தம் புதுசாவே இருந்துட்டு. அதனால இதை நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு அங்க ஒண்ணுமே கிடையாது.